கட்டிய மனைவியை இரண்டே வருடத்தில் கொலை செய்துவிட்டு தானும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட கணவன். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தோண்டி எடுக்கப்பட்ட மனைவியின் உடல். எதனால இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு கணவன் மனைவின்னு ரெண்டு பேருடைய செல்போனையும் பறிமுதல் செஞ்சு போலீசார் தீவிரமா விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டம் வேம்பூர் வட்டம் லட்சுமணபுரத்தை சேர்ந்தவங்க சக்திவேல் அப்படின்றவங்க. இவங்களுக்கும் ஸ்வேதா அப்படின்ற பெண்ணுக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்து முடிஞ்சதா சொல்லப்படுது. மண்ணலும் இயந்திரமான ஹிட்டாச்சி ஓட்டுநரா பணி செஞ்சிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போற இடத்துக்கெல்லாம் தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு அங்கேயே தங்குவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சின்னசேலம் வட்டம் வி அம்பலம் கிராம ஏரியில மண்ணல்லும் இயந்திரத்தை கொண்டு பணி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதற்காக அதே பகுதியில தன்னுடைய மனைவியோட வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியதாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்துலதான் மனைவி ஸ்வேதாவை இவங்க ஏரியிலேயே கொலை செய்து புதைத்தது மட்டும் இல்லாம தானும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டதா சொல்லப்படுது. அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இந்த சடலத்தை பார்த்து பதறி போய் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இருவரோட உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கணவன் மனைவின்னு ரெண்டு பேரும் இறந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.